சில நாடுகளின் ஆட்டத்தை அடக்க இந்தியாவின் புதிய திட்டங்கள். காஷ்மீரின் சாரதா பீடத்திற்கு பாகிஸ்தானிய அரசாங்கம் அச்சச்சு. பாகிஸ்தான் அரசாங்கத்தை எதிர்த்த இந்தியா. ஐநாவின் தலையீட்டை எதிர்பார்க்கும் சாரதா பீடம் பாதுகாப்பு கவுன்சில். இவற்றை பற்றி தான் இன்றைய போர்வாள். முதலில் நமது இந்திய ராணுவம் 200 புதிய மவுண்டட் ஹவிட்சர்ஸை வாங்க போகிறாங்க. அதுவும் 105mm ஃபீல்டு கன்னோட கூடிய ஹவிட்சர்ஸ். பெரிய ட்ரக்கில் இருந்து ஹவிட்சர்ஸை மவுண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மவுண்டட் ஹவிட்சர்ஸ் அனைத்துமே உள்நாட்டில் தான் தயாரிக்க போகிறாங்க. அதாவது IDDM அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிஜென்ஷுவலி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்டு ப்ராடக்டாக தான் இது இருக்க போகுது. இதுக்கான டெண்டர் விரைவிலேயே வெளிவிட போகிறாங்க. இதனுடைய மதிப்பே பார்த்திங்கன்னா 3000 கோடி ரூபாய். ஏன் இவ்வளோ செலவு செய்து இந்தியாவுக்கு இதையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, லடாக் லைன் ஆஃப் ஆக்சுவல் உள்ளிட்ட சீனாவுடைய எல்லை பகுதிகளில் விரைவிலேயே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் சரி, இது போக ஹை ஆல்டிடியூட் கொண்ட இடங்களில் மொபைல் ஃபயர் பவர் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை தொடர்ந்து 400 புதிய த்ரூவுட் ஆர்டினரி கன் சிஸ்டம்ஸையும் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதற்கான ப்ரொப்போசலை சீக்கிரமாக டிஃபென்ஸ் ஆக்குஃபை கவுன்சில் மீட்டிங்கில் வைக்க போகிறாங்களாம். கடந்த 10 ஆண்டுகளில் நமது இந்திய ஆர்மி 4 முக்கியமான ஆர்டர்களை கொடுத்துருக்காங்க. முதலில் தனுஷ் 155mm ஹவிட்சர்ஸ் பீரங்கிகளை வாங்கினாங்க. அடுத்ததாக சாரம் ஆர்டினரி கன்ஸ், அல்ட்ரா லைட்ஸ் ஹவிட்சர்ஸ், K9 வஜ்ராஸ், செல்ஃப் ப்ரொஃபைலைட் ஹவிட்சர்ஸ், இது எல்லாமே வாங்கப்பட்டு நிறைய ரெஜிமெண்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே அட்வான்ஸ் வெப்பன்ஸால் எக்யூப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் புதிதாக மவுண்டட் ஹவிட்சர்ஸ் நமது இந்தியன் ஆர்மி வாங்க போகிறாங்க. அடுத்ததாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பீடத்தை இடிச்சிட்டு இராணுவ வீரர்களுக்கு காஃபி ஹவுஸ் கட்டுவதற்காக பாகிஸ்தான் திட்டமிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அங்கு இந்தியாவுடைய எல்லை கட்டுப்பாடு போடப்பட்ட பகுதிக்கு பக்கத்திலேயே நீலம் வேலைக்கு அருகில் சாரதா பீடம் அமைஞ்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா 51 சக்தி பீடங்களில் ஒன்று. காஷ்மீர் பண்டிதர்கள் பெரும்பான்மையாக இருந்த காலகட்டத்தில் அது கட்டப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு நடைபெற்ற படையெடுப்புகளுக்கு பிறகு அந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டிருக்கு. 1000 சேர்ந்த குஷான் எம்பையர் காலத்தில் சாரதா பீடம் கட்டப்பட்டதாக தெரியுது. அங்கு பெரிய பல்கலைக்கழகம் ஒன்று செயல்பட்டு கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது வரலாறு. இந்த காலகட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பண்டிதர்கள் எல்லாம் இந்த சாரதா பீடத்துக்கு போயிட்டு பல்வேறு பண்டிதர்களோடும் விவாதம் பண்ணுவாங்களாம். அந்த விவாதத்தில் யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு சர்வேயர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. அதாவது அனைத்து சாஸ்திரங்களிலும் வல்லவராக திகழக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. அவங்க தான் அந்த சாரதா பீடத்துக்கு உள்ள, அதாவது அந்த கருவறைக்குள்ளே போயிட்டு அந்த கடவுளை வழிபட முடியும் அப்படிங்கிறதும் வரலாறு. எல்லை கட்டுப்பாடு போடப்பட்ட பகுதியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது அமைஞ்சிருக்கு. இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சாரதா பீடம் பார்த்திங்கன்னா தற்போது சிதலமடைந்த நிலையில் காணப்படும். இருப்பினும் கூட அதை ஒரு வரலாற்று நினைவாக அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த கோவிலை இன்றளவும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதை யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாகவும் அறிவிச்சிருக்கு. இருப்பினும் கூட உள்ளூர் அரசாங்கம் அதை காக்கிறதுல துளியும் கூட ஈடுபாடு காட்டுவதில்லை அப்படின்னு தான் பல பேரோட குற்றச்சாட்டு இருக்குது. இந்தியாவுக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில் தான் இந்த சாரதா பீடத்தோட பாதுகாப்பு கமிட்டி இருக்குது. இதனுடைய நிறுவனர் ரவீந்திர பண்டிட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கோவிலை புதுப்பித்து மீண்டும் திறக்கணும், இந்த விவகாரத்தில் ஐநா சபையும் தலையிடணும், இந்திய காஷ்மீர் பகுதியில் இருந்து அந்த சாரதா பீடத்துக்கு போகிறதுக்கான வழித்தடத்தை அமைக்கணும், இந்திய பக்தர்கள் சாரதா பீடத்திற்கு போகிற மாதிரி எளிதா விசா கிடைக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அப்படின்னும் சொல்கிறார். 2018 ஜனவரி மாதமே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. சாரதா பீடத்தை பாதுகாப்பதற்கு பாகிஸ்தான் அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தாங்க. இருப்பினும் கூட அந்த உத்தரவை பாகிஸ்தான் அரசாங்கம் கடைபிடிக்கவே இல்லை. இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் அங்கு தன்னோட வேலையை காட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சாரதா பீடத்தோட சுவர்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த இடத்துல பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கு அங்கு ஒரு காபி ஹவுஸ் கட்டப்போகிறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை விரிவுபடுத்தப் போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது. இந்தியாவிலிருந்தும் தற்போது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இது தொடர்பாக தாராஷிகோ அறக்கட்டளை யுனெஸ்கோவிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அரசாங்கம் வேண்டுமென்றே இந்த சாரதா பீடத்தை அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும், யுனெஸ்கோ இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. இதற்கு யுனெஸ்கோ ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா, அதை பாகிஸ்தான் மதித்து நடப்பார்களா அப்படி என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள்.